இந்த அருமையானது ஒரு இரவு வேலையில் நண்பர்களே, உங்களுக்காக அருமையானது ஒரு பாடலை நாங்கள் ஒப்புக் கொடுக்க விரும்புகிற நண்பர்களேன்னு ஆரம்பிக்கிற வாட்ச்மேன் படத்துல வர்ற புரோமோ சாங் பத்தியும் அதோட வரிகள் பத்தியும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இது லிரிக்ஸ் பிளைன், நான் உதய். ஜிவி பிரகாஷ், யோகி பாபு, சாயிசன் நடிச்சிருக்கிற படம் தான் வாட்ச்மேன். இந்த படத்துல இந்த படத்தை இயக்கியிருக்காரு ஏஎல் விஜய். இந்த படத்துல ஒரு ப்ரோமோ சாங் அப்படின்னு சொல்லி படத்துல வராததா ஒரு சாங்கை பத்தி இப்போ வெளியிட்டு இருக்காங்க. ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த பாட்டுல வரக்கூடிய பாடல் வரிகளையும் அதோட விளக்கங்களையும் முதல்ல பார்க்கலாம். இருட்டிய பொழுது விரட்டுதே. சரி, பாடல் வரிகளை பார்க்கலாம். இருட்டிய பொழுது விரட்டுதே நிலவு, திறக்குதே கதவு, நடக்குதே கதவு. இந்த வரிகள்ல படத்தோட கதையை கிட்டத்தட்ட சொல்ல வர்றாங்க. அதாவது ராத்திரி நேரத்துல நிலவு வெளிச்சத்துல ஒரு வீட்டு கதவு திறந்து ஒரு களவு நடக்குது. தோல்விகள் துறந்து வேள்விகள் கடந்து, தேவைகள் உணர்ந்து தேவையிடுதே மறந்து. நிறைய வாட்டி தோல்வி அடைஞ்ச ஒருத்தர், அதுதான் ஹீரோவா இருக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய வாட்டி தோல்வி அடைந்த ஒருத்தர் அந்த இடத்துல களவு காண்றதுக்காக நிறைய கஷ்டங்களை கடந்து ஒரு தேவைக்காக அந்த திருட்டு தொழில எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவ வருவா உன் சின்ன அசைவுகளும் அறிவா, உன்னை மென்னு முழுங்கிடவே வருவா, இரு கண்ணில் குதறிவிட வருவா, உன்னை கண்டு துரத்தி அவ வருவா அப்படின்னு அடுத்த லைன் சொல்லுது. இந்த லைன் வாட்ச்மேன் அப்படிங்கிற அந்த நாயை பத்தின ஒரு லைனா இருக்கலாம் அப்படிங்கறது தான் என்னோட கணிப்பு. வருவா உன்னோட சின்ன வசிப்புகளும் அறிவா, உன்னை மென்னு முழங்கிட வருவா, இரு கண்ணில் குதறி விட வருவா, உன்னை கண்டு துரத்திட அவ வருவா அப்படின்னு சொல்லி அந்த நாயை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா தோணுது. ராத்திரி பொழுதில் ராட்சச நிலவில் காத்திட கிடக்கும் வாட்ச்மேன், இதுவும் அந்த நாயை பத்தின வரிகளா தான் இருக்கும். இதோ அந்த நியாயப்பத்தின வரிகளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி, ஒரு சின்ன இடைஞ்சல். என்னன்னா எனக்கு வந்து மவுஸ் வந்து ஒர்க் ஆகலை, அதனால நான் கம்ப்யூட்டர்ல லேப்டாப்லயே இது பண்ணிட்டு அந்த வரிகள் பார்க்கறதுக்காக நான் கொஞ்சம் சிரமப்பட்டு இருக்கேன். அதெல்லாம் இப்பதான் அந்த பாட்டு பாடல் வந்துச்சு அப்படிங்கறதுனால சரியளவுல பாடல் வரிகளையும் நம்ம மனப்படமா சொல்ல தெரியல. தீபொறி பறக்க தேங்கிட மறுக்க தாங்கிட துணியும் வாட்ச்மேன் அப்படி சொல்லி மறுபடியும் நியாயப்படுத்திருக்காங்க. அதாவது ராத்திரி பொழுதில் ராஜச நிலவில் காத்திர கிடக்கும் வாட்ச்மேன், தீப்பொறி பறக்க தேங்கிட மறுக்க தாங்கிட துணியும் வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடத்து இதுவரைக்கும் பாடல் வந்து சாதாரணமான ஒரு வரிகளா தான் இருக்கு. இதுக்கப்புறமும் ஒரு தன்னம்பிக்கை கூட்டக்கூடிய வரிகள் ஒரு அஞ்சு வரிகள் ஆறு வரிகள் சேர்த்து எழுதியிருக்காங்க. முதலாய் முதலாய் வாழ்க்கையில் விட்டு கொடு, தடைகள் பிறந்தால் மோதி நீ முட்டிவிடு, உடையும் மனதின் தோள்களை தட்டி கொடு, குறைந்திட மாட்டாய் என்னாலும் இறந்திட மாட்டாய். முதலாய் முதலாய் வாழ்க்கையில் விட்டு கொடு. முதல்ல வாழ்க்கை முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா விட்டு கொடுக்கறது தான். தடைகள் பிறந்தால் மோதி நீ முட்டிவிடு, ஒரு தடை இருக்கணும், அந்த தடையை உடைச்சிட்டு முன்னேற பாரு அப்படிங்கறதான். உடையும் மனதின் தோள்களை தட்டி கொடு. அப்படி தடைகள் பிறக்கும் போது சோர்வடைஞ்சு ஐயோ எத்தனை தடைகள் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா அந்த மனதோட தோள்களை தட்டி கொடு. தட்டி கொடுத்தேன்னா கொஞ்சம் ஆறுதல் அடையும், அதுக்கப்புறம் நீ மறுபடியும் அந்த முயற்சியை தொடரலாம். குறைந்திட மாட்டாய், நீ முயற்சியதுனால எந்த அளவுக்கு குறைஞ்சிட மாட்டாய், நீ இறந்துடவும் மாட்டாய் அப்படின்னு சொல்லி இந்த லைன் முடியுது. அடுத்ததா, ஓடிடும் உன் வாழ்க்கை உன் பின்னே வருவதும், தேடிடும் உன் தேடல் எங்கேயும் முடிவதும், தேங்கிடும் உன் எண்ணம் எப்போதும் நிறைவதும், நிரந்தரம் இல்லை அஞ்சாதே, துணிச்சலே ஒரு துணை அப்படின்னு சொல்லியிருக்காரு. துணிச்சல் தான் அந்த படத்து இந்த ஒரு வாழ்க்கையோட துணிவு துணை. துணிச்சல் தான் துணை, நிரந்தரமே இல்லை. இதெல்லாம் நிரந்தரம் இல்லைன்னு சொல்றாரு அப்படின்னா உன்னோட வாழ்க்கை வந்து நீ வாழ்க்கையை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறதும் சரி, உன்னோட தேடல்கள் எங்கேயோ ஒரு இடத்துல முடிகிறது அப்படிங்கிறதும் சரி, தேங்கிடும் உன் எண்ணம் அப்படிங்கிறது எண்ணங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு இடத்துல தேங்கி நிக்கிறதும் சரி, இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. நீ ஓடலாம், நீ அஞ்சாவது துணிந்து முடிவெடுக்கலாம். அந்த துணிச்சல் அப்படிங்கறது தான் உன்னோட வாழ்க்கைக்கு துணையா கொண்டு நீ ஓடணும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் முடிஞ்சிருக்கு. இந்த பாடலோட பொருள் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நான் இந்த பாடல் ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிக்க கேட்கும் போது இதை சொல்ல வேணாம் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இந்த கடைசி நாலு லைனுக்காகவே நிச்சயம் இதை சொல்லி ஆகணும் அப்படிங்கறது தான் இந்த பாடலோட வெற்றி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் இதுக்கு முன்னாடி நிறைய வரிகளை சேர்த்து சும்மா சொல்லுவாங்க மசாலா மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல, ஆனா இந்த பாடலோட உண்மையான பொருட்கள் அப்படிங்கறது நான் கடைசி எட்டு லைன்கள் மட்டும்தான். உன்னோட வாழ்க்கை
நீ வாழ்க்கையில் நீ விட்டு கொடுத்து போறதான் பெஸ்ட். ஒரு தடையை வந்து வந்துச்சுன்னா அதை முட்டி மோதி உடைச்சிட்டு போகணும். அப்படி ஏதாவது சோர்வு அடைஞ்சுன்னா தோள்களை தட்டி கொடுக்கணும். எப்போ நீ அந்த தோல் தட்டி கொடுக்கறதுனால முயற்சி செய்யறதுனால எப்போ நீ குறைஞ்சிட மாட்டேன். உன்னோட வாழ்க்கையை வந்து நீ தேடிக்கிட்டு இருக்கிறதும் உன்னோட தேடல்களை வந்து தேடல்களை தேடி போகிட்டு இருக்கிறதும் எங்கே ஒரு இடத்துல முடியறதும் தெரியல. ஒரு இடத்துல அந்த உன்னோட எண்ணங்கள் ஒரு இடத்துல தேங்கிருச்சு அப்படின்னுங்கிறது வந்து எப்பவும் நிரந்தரம் கிடையாது. அஞ்ச தேவையில்லை, அஞ்சாம துணிஞ்சு முடிவெடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட முழு பொருள். வாட்ச்மேன்ங்கிற படம் வந்து ஏற்கனவே ட்ரெய்லர் நவம்பர் மாதம் வந்துச்சு. அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு. ஜி பிரகாஷ் வந்து அருமையான படம் நடிச்சிருக்காரு. ஏஎல் விஜய் சொல்லவே வேண்டாம், மத்ராசப்பட்டினம் எடுத்தவர். நல்ல கதைக்கெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். படம் எப்போ வெளியேறதுன்னு தெரியல, வரும்போது உங்களோட சேர்த்து நானும் பார்க்குறேன். நானும் இதை இது போன்ற நிறைய பாடல்கள் அடுத்தடுத்து நான் போடலான் இருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எதாவது பாடல் தோணுச்சு அப்படின்னா அது ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு வேறு லாங்குவேஜில் பண்ணால் கூட நான் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உதய், பை.